பிரகதி மைதானத்தின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து வழித்தடத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான சுரங்கம் மற்றும் ஐந்து சுரங்க பாதைகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். 920 கோடி ரூபாய் செலவில் இந்த பிரகதி மைதான ஒருங்கிணைந்த போக்குவரத்து வழித்தட திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதை வழித்தடங்கள் தில்லி சுற்றுவட்ட சாலையையும் இந்தியா கேட் பகுதியையும் இணைக்கின்றன. போக்குவரத்து நெரிசலின்றி பிரகதி மைதானத்தை அடையும் வகையில் இந்த புதிய சுரங்க வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய சுரங்கப்பாதைகளை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தலைநகர் புதுதில்லியில் உலகத்தரம் வாய்ந்த நிகழ்ச்சிகளை நடத்த ஏதுவாக பிரகதி மைதானத்தில் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். முந்தைய ஆட்சியாளர்கள் பிரகதி மைதானத்தை மேம்படுத்துவதாக வெறும் அறிவிப்புகளை மட்டுமே வெளியிட்டதாகவும், ஆனால் தற்பொழுது மத்தியில் உள்ள பிஜேபி அரசு அதனை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இஸ் ப்ரோஜெக்ட் கோ பி வைசி கடினாயியோ சே குஜர்னா படா, லேகின் யே நயா பாரத் ஹை, சமஸ்யாவோ கா சாதான் பி கர்த்தா ஹை, नए संकल्प भी लेता है और उन संकल्पों को सिद्ध करने के लिए अहर्निश प्रयास करता है. मॉडर्नाइजेशन पर है, इसका सीधा सीधा परिणाम और इसके पीछे का स्पष्ट उद्देश्य ईज ऑफ लिविंग पर है. सामान्य मानवीय की असुविधा कम हो, उसके जीवन में सुविधाएं बढ़े और साथ साथ एनवायरमेंट कॉन्शियस प्लानिंग होना चाहिए, एनवायरमेंट के प्रति सेंसिटिव होना चाहिए, क्लाइमेट की चिंता करना वाला होना चाहिए. इन सब बातों को साथ रखकर के आगे बढ़ रहे हैं. தில்லி பிரகதி மைதானத்தில் உருவாக்கப்பட்டு வரும் புதிய உலகத்தரம் வாய்ந்த கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தை எந்தவித இடையூறும் இன்றி சுமூகமாக அணுகுவதை இந்த புதிய சுரங்க வழித்தடங்கள் உறுதி செய்யும். முன்னதாக புதிய சுரங்கப்பாதையை பார்வையிட்ட பிரதமர் அங்கிருந்த குப்பைகளை தாமே முன்வந்து அப்புறப்படுத்தினாா்.